வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து குடல் வந்து கிரேவி வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுடி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ குடல் கிரேவி வந்து சூப்பராக இருக்குது, சூடோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆட்டு குடல் வந்து எடுத்துருக்கோம், எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ண குடலை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஒன்றும் வீத்த வேண்டாம். குக்கரை நம்ம வச்சிடலாம், ஒரு அஞ்சு விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடாய் வச்சுருக்கோம், கோகோனட் ஆயில் விட்டுடலாம், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. வெங்காயம் தக்காளியும் ஒரே லெவலுக்கு வதங்கிடும். டீஸ்பூன் வந்து சுகர் போட்டு கொடுங்க, வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிற்க வேண்டிய தேவையில்லை. பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வேக வச்சுருக்கேன் அந்த குடலை வந்து இதில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு, மீடியம் வச்சுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி போட்டுடலாம், மஞ்சத்தூள் போட்டுடலாம், சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இடித்து வச்சு, ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி போட்டுடலாம். பச்சை வாசனை போடுறதுல இந்த மசாலா லைட்டாக கிளறி விட்டுக்கிடுங்க, மீடியமாக வைங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. சாப்பாட்டு காணதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சிடலாம். சால்ட் வந்து சேர்த்துக்கிடுங்க. காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிடுங்க. பெப்பர் சேர்க்கும்போதும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு, மல்லியில் போட்டுடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.